வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்ண திரைப்படங்களுடைய டாப் மூவிஸ் கவுண்ட் டவுன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்வி உதயகுமார் மொத்தம் 15 படங்கள் கிட்ட டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் 13 படங்கள் தமிழ் படங்கள், இதில் 2 தெலுங்கு படங்கள். அந்த படங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போதே இட்டார் ஃப்ளாப் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 13 படங்கள் கவுண்ட் டவுன்லேயே இட்டார் ஃப்ளாப் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆர்வி உதயகுமாருக்கு இது வரைக்கும் யாரும் இட்டார் ஃப்ளாப் போடவே இல்லை. யூடியூப்ல சும்மானே அவர் டைரக்ட் பண்ண படம் சொல்லிட்டு லைன் அப்பாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் நேற்று சங்கரோட வீடியோ பார்த்துருப்பீங்க, டாப் 12 மூவி பண்ணியிருந்தா டாப் 10 கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே வந்து டாப் 13 தான் பண்ண போகிறேன். பட் வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் சங்கர்து வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வீடியோன்றனால டெப்த்தாக பண்ணுறேன்ற பேரில் கிட்டத்தட்ட வந்து 19-20 நிமிஷம் கிட்ட வீடியோ பேசி வச்சு அது இமேஜ் எடுக்கிறேன். அது இதுன்னு சொல்லிட்டு 3 நாள் முக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாமல் அவ்வளோ டெப்த்தாக ஒரு வீடியோ பண்ணி நம்ம என்ன 1 லட்சம் 2 லட்சம் பார்க்குறதுக்காக நம்ம சேனல் ஆள் இருக்குது. பார்க்குறதே 3000 5000 10000 தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணணும். ஏன்னா சேனல் ஓவராக டல் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் பண்ண மாட்டேன் மேபி, பட் பண்ணணும். சரி ஓகே, என்னதாக இருந்தாலும் அந்த ஆர்வி உதயகுமாரை பற்றி சின்னதாக இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஏன்னா ஆர்வி உதயகுமார் 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாப் டைரக்டர். அவரோட ஜேர்னின்றது 80s எண்டிங்கில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் 90s டாப்பில் போயிட்டார். அதே மாதிரி 90s முடியும் போதே பார்த்தீங்கன்னா, இல்லை 90s பாதிலேயே கூட பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் அப்படியே காலி ஆயிடுச்சுட்டே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்றே தெரியல, படம்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும். ஆனால் இன்னி வரைக்கும் மனுஷன் வந்து சும்மா இல்லாமல் நிறைய மேடை பேச்சு இந்த சங்கத்திலலாம் இருக்கிறனால வந்து தேவையில்லாத நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ்லாம் ஒரு மேலே இன்னி வரைக்கும் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் வந்து வெறுமனே படம் மட்டும் டைரக்ட் பண்ண மாட்டார். மோஸ்ட் ஆஃப் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடல் வரிகளும் சேர்த்தே எழுதுவார். அதில் பல பாடல்கள் வந்து வேறு லெவலில் ஹிட்டான ஒரு பாடல்கள். சேம் டைம் இவரோட டைரக்ஷனில் வந்து சில ஹிட்டடிச்ச படங்களும் வந்து ஜாதியை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி ரேஞ்சில் கான்ட்ரவர்சி வந்திருந்தாலும் அதெல்லாம் அன்றைக்கி ரேஞ்சில் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ரேஞ்ச் படமாகவே இருந்தது. வீடியோ ஷார்ட்டாக பண்ணோம். அதனால் நம்ம ஆர்வி உதயகுமாரோடைய டைட்டில் இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம அவர் டைரக்ட் பண்ண திரைப்படங்களுடைய ஹிட்டார் ஃப்ளாப் அண்ட் அந்த திரைப்படங்களை வெற்றியின் அடிப்படையில் கவுண்ட் டவுன் பேஸில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் டவுன் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோமா. 1997 வருஷத்தில் தரகா ராமுடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் தெலுங்கில் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆர்வி உதயகுமார். அவருடைய முதல் தெலுங்கு டைரக்ஷன் படம் இதுதான். ஆனால் அவருடைய 12வது படமாக இது அவர் டைரக்ஷனில் இருந்தது. இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஹிட்டான படம். அதே படத்தை கொஞ்ச நாள் கழிச்சு மணிவண்ணன் செந்தில்லாம் வச்சு தமிழில் டப் பண்ணி வெள்ளி நில வேண்டி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அடுத்ததாக 2013 மிஸ்டர் ராஸ்கல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது அங்கே பெருசாக ஓடல. நம்ம தமிழில் திருட்டு பயிலண்டு வந்து பார்த்தீங்களா ஜீவன் நடிச்சு அந்த படத்தோட ரீமே கொஸ்டின் தான். இந்த படம் தான் ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் கடைசி படம். கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் வந்து வேற எந்த படமும் டைரக்ட் பண்ணல. சரி ஓகே, இப்போ ஆர்வி உதயகுமார் தமிழில் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள் இருந்து கவுண்ட் டவுன் பேஸில் மூவிகளை பார்க்க போறோம். இதில் நம்ம டாப் 13 பார்க்க போற படம் 2000 வருஷத்தில் ரிலீஸ் ஆன சின்ன ராமசாமி பெரிய ராமசாமி. ஜெயராம் உதயபானு நடிச்சிருந்த இந்த படத்தில் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆனச்சா ஆவலியான்றதே தெரியாம தான் இருந்தது, ரொம்பவே மொக்கையா போயிடுச்சு. இதெல்லாம் பத்தி பேச ஒன்றும் இல்லை. ஆர்வி உதயகுமாரோட ஃபிலிம் கரியர்லேயே இது ரொம்ப மோசமா இருக்குன்றனால தான் இவ்வளவு தூரம் நம்ம டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம் கவுண்ட் டவுன்ல. இந்த சின்ன ராமசாமி பெரிய ராமசாமி படம்லாம் ஒரு அட்டர் ஃப்ளாப் படம், வேற லெவல் அட்டர் ஃப்ளாப் படம்னே சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 12வது இடத்துல பார்க்க போற படம் கர்க்க கசடர. விக்ரந்த் லட்சுமி ராய் நடிச்ச இந்த படத்தை பிரியாங் மியூசிக் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த கர்க்க கசடர படம் நம்ம லாஸ்டா சொன்ன படத்துக்கு அப்புறம் 5 வருஷம் கேப் கழிச்சு வருது. இப்போ ஆர்வி உதயகுமார் ஒரு டைரக்டர் இருந்ததே மறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல விஜயுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்டா வரப்பட்டாலும் ஓரளவுக்கு தெரிஞ்ச படமா இருந்தது தவிர மற்றபடி இந்த படம் வந்து வெற்றிங்கிறலாம் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் ஆவரேஜ் சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் ஆர்வி உதயகுமாருக்கு மார்க்கெட்டே கிடைக்கல. ஆனா விக்ரந்த் லட்சுமி ராய் அப்படியே இன்னி வரைக்கும் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2005 வந்த படம் இப்போ 17 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க ஃபீல்டில் இருக்காங்க. அடுத்ததாக 88வது வருஷம் ரிலீஸ் ஆன புதிய வானம். சிவாஜி கணேசன் சத்யராஜ் நடிச்சிருந்த இந்த புதிய வானம் படத்தை அம்சலேகா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினியா ரூபினி நடிச்சிருப்பாங்க. ஒரு இந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படம். செகண்ட் டைரக்ஷன் ஆர்வி உதயகுமாருக்கு. ஆனால் படம் வந்து சொல்லிக்கிற மாதிரி போல ஓரளவுக்கு ரொம்பவே ஆவரேஜாக போன படம் தான். இருந்தாலும் ஆர்டிஸ்ட் இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிஸ்டாகும் சொல்லலாம். ஸோ இந்த புதிய வானம் படத்தோட வெற்றிக்காகவும் ஆவரேஜ் தான் வரும், மேக்ஸிமம் ஆவரேஜ் போகிறதே பெருசு தான். நம்ம கவுண்டரில் 10வது இடத்தில் பார்க்க போகிற படம் 90வது வருஷம் வந்த உறுதிமொழி. பிரபு சிவகுமார் கீதா இவங்களா நடிச்ச இந்த படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா. உறுதிமொழி ஆர்வி உதயகுமாரோடைய 3வது படம். இந்த படத்தோட வெரைட்டிக்காக நம்ம ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் சொல்லலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆக்சுவலி இவரோட படத்தின் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் மொக்கையாக போயிடாது. ஆனாலும் தியேட்டரிக்கில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஸ்கோப் இல்லைன்றனால இவர் பெரிய ஹீரோக்களே போட்டு படங்கள் எடுத்திருந்தாலும் அவங்களும் அந்த டைமில் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகாமே போயிடுச்சு. நம்ம கவுண்டரில் 9வது இடத்தில் பார்க்க போகிற படம் 95வது வருஷத்தில் வந்த நந்தவன தேரு. கார்த்திக் ஸ்ரீநிதி நடிச்சிருந்த நந்தவன தேருக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நந்தவன தேரு படத்தோட வெர்டிக்காவும் ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் தான் தர முடியும். இந்த படத்தில் ஆர்வி உதயகுமார் கார்த்திக் கூட 4வது முறையாக கூட்டணி சேர்றாரு. அவருக்கும் கார்த்திக்கும் நல்ல ஒரு ஹிட் லைனப்பும் இருந்தது. சேம் டைம் ஆர்வி உதயகுமாருக்கும் அப்போ நல்ல மார்க்கெட்லாம் இருந்தாலும் இந்த நந்தவன தேரு கதைன்றது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆடியன்ஸை பிக்கப் பண்ணுற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ரொம்பவே நார்மலாக இருந்ததுன்றதுனால பெருசாக எடுப்படலை. நம்ம கவுண்டரில் 8வது இடத்தில் பார்க்க போகிற படம் 96வது வருஷத்தில் வந்த சுபாஷ். அர்ஜுன் ரேவதி சில் சுமிதா இவங்களாம் நடித்த சுபாஷ் படத்தை வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அர்ஜுனோட அந்த டைமுக்கான ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை
தான். சுபாஷ் வந்து தியேட்டரிகள் ஓரளவுக்கு போச்சு, படம் ஆவரேஜ் ஹிட்ன்றது நம்ம ஹிட்னு கூட சொல்லிக்கலாம், பட் சூப்பர் ஹிட் ரேஞ்செல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் இந்த சுபாஷ் வந்து ஓரளவுக்கு போயிருந்தாலும் ஆர்வி உதயகுமாருக்கு இதுதான் வந்து ஒரு கடைசி படமாக இருந்ததுன்னு சொல்லலாம், அவரோட ஃபேமஸ் ரேஞ்சில் இருக்கும் பொழுது. அதே மாதிரி இந்த சுபாஷ் படத்தில் நம்ம நடிகை சில் ஸ்மித்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இதுதான் கடைசி படமாக அமைஞ்சிருச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 3-4 நாள் அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க டெட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு இது லாஸ்ட் படமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஆர்வி உதயகுமாருக்கும் இதுதான் லாஸ்ட் படம் ஆயிடுச்சு. நம்ம கவுண்டரில் 7வது இடத்தில் பார்க்க போகிற படம் 88வது வருஷம் வந்த உரிமை கீதம். பிரபு, கார்த்திக், ரஞ்சனி, பல்லவி இவங்களா நடித்த உரிமை கீதம் படத்துக்கு மனோஜ் கியான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த உரிமை கீதம் தான் ஆர்வி உதயகுமாருடைய முதல் படம். எஸ்பெஷலி நம்ம டைட்டில் இன்ட்ரோலே இந்த விஷயம் சொல்லியிருந்தோம், ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர், ஆபாவானன் இந்த மாதிரி குரூப்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க கிட்ட தான் மனோஜ் கியான் இருந்தாங்க, அவங்களோட ஒரு குரூப்ல தான் இவர் இருந்தா சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் முதல் முறையாக இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சரி, இந்த உரிமை கீதம் படமா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரபு, கார்த்திக் அப்போ வந்து ரொம்பவே டாப், அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹிட்டான படம்லாம் இருந்தது. அந்த டைம்ல இந்த படம் வந்தது. சேம் டைம் இந்த கதையை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகாம ஓரளவுக்கு வந்து இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. அதனால படம் வந்து 100 டேலாம் வச்சு ஓட்டிருப்பாங்க அன்னைக்கு டைம்ல. ஆக்சுவலி இவரோட முதல் படமா இல்லை பிரபு கார்த்திக்லாம் சேர்ந்துருக்காங்களான்றதுனால ஓட்டினாலாம் தெரியல. எனவே ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் வந்து எனக்கு ஃபிளாப் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபினான்ஷியலா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு படம் 100 நாள் ஓடிச்சு தியேட்டருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதை வந்து இட்டுங்கிறது ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சிட்டே சொல்லுவோம். அதெல்லாம் ஃபியூச்சரில் எல்லா படத்தையும் அவங்க மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. முதல்ல வந்து 4 நாள் படத்துக்கு விழா கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு பெரிய லாஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அவங்க சொல்கிறலாம் கேட்டாக்கா வேற மாதிரி தான் ஆகும். நம்ம இட்டு அட்டிங்கிறது தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ரன்னிங் டே இருந்தது, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி பார்த்துங்க, உரிமை கீதமே வந்து ஓரளவுக்கு அன்றைக்கி இருந்த 80ஸில் இருந்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும், தியேட்டரிக்கல் ஓரளவுக்கு சர்வே ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே இவங்க ஃப்ளாப்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் இது கீழே சொன்ன மீதி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப்ன்றது ரொம்பவே ஃப்ளாப்ன்ற மாதிரியான விஷயம் தான் வரும். ஸோ நம்ம ஹிட்டார் ஃப்ளாப்பில் வந்து இட்டுன்றே சொல்ல முடியாது போல இருக்கு, ஃப்ளாப் ஃப்ளாப் தான் சொல்லிட்டு போகணும் போல இருக்கு பாதி படங்களுக்கு மேலே. எனிவே நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, நான் வந்து படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் வச்சு மட்டும் ப்ராஃபிட் சொல்லாமல் வேறு சில விஷயங்களை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்தில் பார்க்க போகிற படம் ராஜகுமாரன். பிரபு, மீனா, நதியா நடித்த ராஜகுமாரன் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ராஜகுமாரன் பிரபுக்கு 100வது படம், அவரோட ப்ரொடக்ஷன்லேயே எடுத்திருப்பார். இந்த நம்பரில் பிரபுக்கு ஆர்வி உதயகுமார் தான் படம் பண்ணணுட்டே கொடுத்தாரு சொல்லலாம், ஏன்னா பிரபு கூட 3வது முறையாக கூட்டணி சேருவார் ஆர்வி உதயகுமார். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நிறைய டாப் டைரக்டர் வருஷத்துக்கு நிறைய படம்லாம் பண்ணுவாங்க, பட் ஆர்வி உதயகுமார் வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் தான் பண்ணுவார். பட் இந்த ராஜகுமாரன் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகல ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா. படமாக எப்பவுமே ஆர்வி உதயகுமாருக்கான ஒரு பேட்டர்ன், அது நல்ல கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகே படம், ராஜகுமாரன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சேம் டைம் படம் தியேட்டர்லேயும் 100 நாள் ஓடி இருக்கு. பட் இங்கே வெற்றி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது வந்து சூப்பர் ஹிட்டுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வேணால் சொல்லுவேன், ஆனால் கரெக்டாக வெர்டிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிட் அப்படிங்கிற லெவலில் தான் கொடுக்கணும். என்னப்பா ஹிட்டார் ஃப்ளாப் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ தூரம் வந்து அது இதெல்லாம் மாற்றி மாதிரி சொல்லிக்கிட்டேன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி சினிமான்றது வந்து ஒருத்தவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை, இங்கே நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு. அதாவது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தோட டீமே வந்து ஒரு படம் வெற்றியாக தோல்வியாங்கிறது அப்பப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 2-3 சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அப்படி பார்த்தா ஓவராலாக இந்த ராஜகுமாரன் படம் ரிலீஸ் ஆன பொழுது சூப்பர் ஹிட் ரேஞ்சில் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நம்ம கவுண்டரில் 5வது இடத்தில் பார்க்க போகிற படம் 92வது வருஷம் வந்த சிங்காரவேலன். கமல், குஷ்பு நடித்த சிங்காரவேலன் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. சிங்காரவேலன் ஆர்வி உதயகுமாரோட பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கமர்ஷியலான ஒரு படம் சொல்லலாம், ஏன்னா ஆர்வி உதயகுமார் அவரோட ஸ்டோரி ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாரு. பட் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமா ஏற்ற மாதிரி சினிமாட்டிக்கான ஒரு மூவி சிங்காரவேலன். அதனால் இந்த சிங்காரவேலன் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சி தியேட்டரில் ரொம்பவே நல்லா ஓடி இந்த படம் ஒரு செம சூப்பர் ஹிட்டான ஒரு மூவி அன்றைக்கி தேட்டரில் படம் ஓடும்போது அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஒவ்வொரு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் 92லலாம் சிங்காரவேலன் தியேட்டரிக்கில் வரும்பொழுது ஒரு பக்கா கமர்ஷியல் சூப்பர் ஹிட்னு தான் சொல்லணும். 8 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சிடலாம் பேசி அப்படின்னு பார்த்தேன், பட் இப்போவே அந்த இலையெல்லாம் தாண்டி போது இன்னும் 4 படம் வேறு பேசணும். ஆக்சுவலி சீக்கிரமாக தான் பேசணும்னு நினைக்கிறோம், பட் சில விஷயங்களை வந்து ஆர்வி உதயகுமாரை பற்றி பேசணுன்றது இந்த ஒரு டாப்பிக்கில் தான் பேச முடியும், வேறு டாப்பிக்கில் பேச முடியாதுன்றனால டைம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. எனிவே இமேஜ் செலெக்ஷனில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ கொடுக்க பார்க்குறேன். நம்ம கவுண்டரில் 4வது இடத்தில் பார்க்க போகிற படம் 93வது வருஷம் வந்த யஜமான். ரஜினிகாந்த், மீனா, ஐஸ்வர்யா நடிச்சிருக்க யஜமான் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. யஜமான் ஆர்வி உதயகுமார் அவருடைய ஸ்டைல் ஆஃபில் வந்து நம்ம ரஜினிக்கு ஒரு கதை எடுத்து வச்சிருப்பார். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். யஜமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே சுமாராக இருந்துட்டு அப்படியே பிக்கப் ஆகிட்டு 175 டேலாம் ஓட்டி நிறைய பெரிய விழாலாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ரேஞ்சில் இந்த படத்தை வந்து ஃப்ளாஃப் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யஜமான் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம சொசைட்டி இருந்தது. அதனால் இந்த படம் வந்து நிறைய பேரால் கொண்டாடப்பட்டு
நான் சொன்ன மாதிரி சில்லூர் ஜூப்ளி வரைக்கும் ஓடி இருக்கு. அதே மாதிரி வந்து ஆர்வி உதயகுமாரோட ஸ்டோரி ஆஃப் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் எஜமான் வந்து ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். மோஸ்ட்லி அதனால தான் அவரை வந்து இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இந்த மாதிரி ஜாதி டேரக்டர்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை அன்னைக்கு ரேஞ்சில் பேசியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவர் படம் எடுக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகளே கொடுத்துருக்காங்க, நீ வந்து நல்ல மாதிரி படம் எடுத்துட்டுருக்கு. இதை பற்றி நான் பேசினா வேறு மாதிரிலாம் பேசிட்டோம். பட் ஆர்வி உதயகுமாருக்கு எஜமான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டடான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து ஒரு பாடங்கள் இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கு மேலே வரப்போகிற எல்லா படங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் இப்போ கேட்டாக்கா வந்து பேச்சு தான் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும், பேசுறதுக்கு நான் ரெடியாக தான் இருப்பேன், பட் அதுக்கான தளமோ அதுக்கான டைமோலாம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது, எனக்கும் பெருசாக இல்லை தான். எனிவே எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஓரளவு பேசிட்டோம். இந்த எஜமான் படத்துக்கு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் வெர்டிக்காக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது பிளாக் பஸ்டர் ரேஞ்ச் அப்படின்னு தான் கொடுப்பேன். ஏன்னா தேட்டரிக்கில் வந்து சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கு, ஸோ அந்த ஒரு ரேஞ்சை வச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் இனி ரேஞ்சில் ஃப்ளாப்னுலாம் சொல்லிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். ஓகே போயிட்டு போகுது, நம்ம வெர்டிக்காக ஒரு மெகா ஹிட் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுருவோம். அப்புறம் இந்த படம் அன்னைக்கு டைமில் ரஜினி வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய லைன் அப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எஜமான்றது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப்டான ஒரு படம் சொல்லலாம். நான் தான் படத்தில் வந்து அவரை வந்து ஹீரோயிஸ் எல்லாம் காட்டாமல் வேறு மாதிரி பண்ணியிருந்தாலும் கதையின் நாயகனாக நடிச்சிருப்பார். அந்த கதைக்கு என்ன தேவையோ நம்ம கவுண்டரில் மூணாவது தரத்தில் எந்த படத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் ரெண்டாவது தரத்தில் ரெண்டு படங்களை பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு படத்துலையும் ஒரே ஹீரோ தான் நடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு படமும் வேறு லெவல் ஒரு படங்கள். ஸோ அதனால் தனித்தனியாக கொடுக்காமல் ஒரே இடத்துல கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம கவுண்டரில் ரெண்டாவது தரத்தில் பார்க்க போகிற படம் 93 வருஷத்தில் ரிலீஸ் ஆன பொண்ணுமணி. கார்த்திக், சிவகுமார், சௌந்தர்யா இவங்களாம் நடித்த பொண்ணுமணி படத்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். பொண்ணுமணியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்வி உதயகுமாரோட ஸ்டோரிக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கும்ட்டு அந்த மாதிரியான ஒரு கதைகளத்தில் தான் இந்த பொண்ணுமணியும் வந்திருக்கும். ஆக்சுவலி ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு கதையம்சம் இந்த பொண்ணுமணிக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலி நான் டீட்டெயிலாக பேசணும்னா தனியாக வீடியோ போடணும், பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி பேசுகிறேன், ஏன்னா வீடியோ பெருசாகுது. ஏன்னா இப்போ பேசுகிற சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்தா ஒவ்வொரு படத்துக்குமே அசால்ட்டாக 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் பேசுகிற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. எனவே தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் பொண்ணுமணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிளாக் பஸ்டர்னு தான் சொல்லணும். அன்னைக்கு ரேஞ்சில் பொண்ணுமணி அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஆக்சுவலி எஜமானில் சில விஷயம் சொல்லியிருந்த பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக விஷயம் இல்லை, அப்புறம் 2 வாரம் கழிச்சு சில ட்ரிக்லாம் பண்ணி ஏவிஎம் சரணம் ஓட்டுனர் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இல்லை, அதெல்லாம் இங்கே பொண்ணுமணி கிடையாது. ரொம்பவே அசால்ட்டாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த படத்தை இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பொண்ணுமணி படத்தோட இட்டு வெர்டிக்காக கேட்டிங்கன்னா கண்ண முடி ஈஸியாக சொல்லிடலாம், ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கவுண்டரில் இதே ரெண்டாவது இடத்துலேயே அடுத்ததாக பார்க்க போகிற படம் 90 வருஷத்தில் ரிலீஸ் ஆன கிழக்கு வாசல். கார்த்திக், ரேவதி, குஷ்பு, விஜயகுமார் இவங்களாம் நடிச்ச கிழக்கு வாசல் படத்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. கிழக்கு வாசலும் பொண்ணுமணி மாதிரியே ஒரு சில்வர் ஜூப்ளி படம் தான். பார்க்க போனால் கிழக்கு வாசலை விட பொண்ணுமணி தான் உங்களுக்கு பெரிய வெற்றி. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ரேஞ்சில் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே சில்வர் ஜூப்ளி ரேஞ்சில் இருந்தது. சேம் டைம் படம் ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த கிழக்கு வாசல்றது தான் பொண்ணுமணியோட கொஞ்சம் டாப்பஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா ஒரு செமையான ஒரு கதை, செமையான ஒரு முடிவு, இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஆர்வி உதயகுமார் கொடுத்தனால தான் ஒரு மிகப்பெரிய டேரக்டராக வந்து அன்றைக்கி ரேஞ்சில் பாராட்டப்பட்டார். ஆக்சுவலி கிட்டத்தட்ட அவரோட 4வது படம் கிழக்கு வாசல். ஆனால் கிழக்கு வாசலுக்கு அப்புறம் தான் ஆர்வி உதயகுமாருக்கான பீக்குன்றது வேறு லெவலில் போச்சு. அது சும்மா ஒன்றும் கிடையாது. இந்த கதைகளும் இல்லை கதை திரைக்கதையெல்லாம் மட்டும் இல்லை, பாடல்களும் ஆர்வி உதயகுமாரே நான் சொன்ன நிறைய படங்கள்லாம் எழுதியிருப்பார். அதெல்லாம் பேசினா இன்னும் வீடியோ பெருசாகிடும். எனிவே ரெண்டுமே கார்த்திக் படங்கள் அப்படின்றனால தான் நம்ம ரெண்டுத்தையும் ரெண்டாவது இடத்துலேயே கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி ரியலாக கவுண்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிழக்கு வாசல் 3வது இடத்துல வச்சுட்டு பொண்ணுமணியை நம்ம 2வது இடத்துல வைக்கிற மாதிரி தான் வரும். கிழக்கு வாசல் படத்தோட வெர்டிக்காக பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இதுவும் சில்வர் ஜூப்ளி, ஸோ பிளாக் பஸ்டர் தான். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் 92 வருஷத்தில் வந்த சின்ன கவுண்டர். விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா இவங்களாம் நடித்த சின்ன கவுண்டர் படத்தை இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஆர்வி உதயகுமார் டைரக்ஷன் பண்ண இத்தனை திரைப்படங்களில் வந்து நம்ம கவுண்டரில் பெருசாக முரண்பாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுலேயும் வந்து இந்த நம்பர் 1 இடத்துக்கு சின்ன கவுண்டரை வைக்கிறதுக்கு எந்த ஒரு முரண்பாடுமே இருக்காது. ஏன்னா படம் ரன்னிங் டே ஆகட்டும், கலெக்ஷன் ஆகட்டும், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்வி உதயகுமாரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் அன்றைக்கி ரேஞ்சில் வந்து வேற லெவலில் பண்ணுவார். அதுக்கெலாம் வந்து நிறையவே வந்து அங்கீகாரம்லாம் கிடச்சி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அதில் இந்த சின்ன கவுண்டர் படம்லாம் வந்து ஒரு PhD ரேஞ்சுக்கான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரேஞ்சில் வந்து கிரிஞ்சியாக நிறைய பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கவுண்டர்ன்றதுலாம் அந்த படங்களில் இருக்க சில விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரி பேசப்பட்டு அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அதை வேறு மாதிரிலாம் எடுத்துகிட்டு அதை ஒரு ஜாதிய படம் அப்படின்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த கான்செப்ட்லாம் பேசினா வீடியோ பெருசாகிடும். எனிவே சின்ன கவுண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேஞ்சில் எல்லாராலுமே கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான் சொல்லணும். ஆக்சுவலி இன்னொரு விஷயமா சொல்லலாம், இப்போலாம் வந்து வேட்டி சட்டை ஹீரோஸ் போகிறது வந்து ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன கவுண்டரில் தான் நம்ம விஜயகாந்த் ஆரம்பிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மேபி பெருசாக அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்குமான்னு தெரியல. ஒரு வேட்டி சட்டை துண்டு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐப்பாக இருந்தது. ஆக்சுவலி தமிழன் அப்படின்னா நம்ம விஜயகாந்தை கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த தமிழ் இனத்துக்கான அந்த ஒரு உடையை வந்து அழகாக நம்ம விஜயகாந்த் அந்த படத்தில் ரொம்பவே அழகாக வேர் பண்ணியிருப்பார். அதை பார்த்து தான் எஜமான் படத்துலேயே வந்து நம்ம ரஜினிகாந்தும் வந்து வேட்டி சட்டையிலே ஃபுல்லாகவே வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஏன்னா ஆர்வி உதயகுமாரை பற்றி இன்றைக்கி அவர் நிறைய வந்து வேறு மாதிரிலாம் பேசியிருந்து கான்ட்ரவர்சிலாம் வரலாம், அதெல்லாம் பற்றி பெருசாக பேச வரல. பட் அவரோட திரைப்படங்களில் வந்த கதைக்களம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு கல்ட்டான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஆக்சுவலி இன்றைக்கி ரேஞ்சில் அது கிரிஞ்சி ஆக்கி விட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னையிலேருந்தே படம் பார்த்துட்டுனால
எனக்கு அதெல்லாம் ஒரு கல்ட் கிளாசிக்காக தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, சின்ன கோண்டர் படத்துடைய வெர்டிக்காக நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் சின்ன கவுண்டர்.